இந்த நாளில் செய்வே இரங்கி வந்து செய்வே இந்த நாளில் செய்வே இரங்கி வந்து செய்வே ஒரு அக்குதம் நாங்கள் காணச் செய்வே ஆண்டவர் रक्षகுரமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன் அற்புதத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நாளில் உங்களை வரவேற்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் நிச்சயமாகவே அதை எதிர்பாருங்கள் எனக்கும் ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி நிற்கிற உங்கள் வாழ்விலே இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக மாறப்போகிறது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு செய்யப்போகிற அற்புதம் என்ன என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து அதற்கு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர்களோடு பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்றால் பிரயாசத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யப் போகிறார் ஈசாக்கு தேசத்தில் இருந்த சூழ்நிலைகளை பார்த்து இந்த தேசத்தை விட்டு இடம்பெயர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான் அவன் நினைக்கிறான் இந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாகிவிட்டது வாழ்வதற்கு வழி இல்லை வாழ்வாதாரம் இல்லை எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் இப்படிப்பட்ட நெருக்கத்திலே எப்படி இருக்க முடியும் இந்த தேசம் நமக்கு ஆசீர்வாதமாக இல்லையே இந்த இடம் நமக்கு இல்லையே எப்படி இந்த தேசத்தில் வாழ முடியும் என்று சொல்லி அவன் இயங்கி நிற்கும் பொழுது எப்படி ஆயிலும் பெயர்ந்து விடலாம் அவனுடைய ஒரே குறிக்கோள் இந்த இடத்தில் வாழ வேண்டாம் இடம் பெயர்ந்து விடுவோம் என்று அவன் யோசிக்கிறான் கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார் ஈசாக்கே உன்னை ஆசீர்வதிக்கிற நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நான் இடம் பெயர வேண்டிய அவசியமில்லை இருக்க வேண்டிய இடத்திலேயே நீ பிரயாசப்படு என்று வாசிக்கிறோம் அந்த தேசத்தில் கர்த்தர் அவனுக்கு பிரயாசப்பட சொல்லுகிறார் வசனம் சொல்லு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அன்று சொல்ல இடம்பெயர வேண்டாம் இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம் இடம் மாற்றிக்கொள்கிறபடினால் உனக்கு வெற்றி வருவதில்லை ஒருவேளை நீ சூழ்நிலையை பார்த்து கொண்டு இது நமக்கு வாழ முடியவில்லையே வாழ்வாதாரம் இல்லையே என்று நீ நினைக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் இல்லை நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு இந்த தேசத்திலே விதை விதை இந்த தேசத்தில் பிரயாசப்படு நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு அற்புதம் செய்வேன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக பிரயாசப்பட்டு நீங்கள் வாழ்விலே தோல்வியை சந்தித்திருக்கலாம் வாழ்க்கையில மேன்மையை பார்க்க முடியாமல் இருக்கலாம் உன்னதத்தை அடைய முடியாமல் இருக்கலாம் சில ஆசீர்வாதத்தின் நன்மையை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம் நான் எடுத்த எல்லாம் எனக்கு தோல்வியாகிவிட்டதே நான் எடுத்த முயற்சியெல்லாம் எனக்கு தோற்று போய்விட்டதே நான் திரும்ப திரும்ப வாழ்க்கையில தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய நிலைகள் மாறாதா என்னுடைய பிரயாசத்துக்கு நான் பலனை பார்க்க முடியலையே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஒருவேளை இந்த நாளில் இயங்கிக் கொண்டிருக்கலாம் ஒலிருதயங்களிலே தவித்துக் கொண்டிருக்கலாம் என்னை காண்டுபிடி சொல்கிறார் உன்னுடைய பிரயாசத்தில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது எந்த ஒரு மனிதனும் பிரயாசப்பட்டால் கர்த்தர் வாய்க்க செய்வார் நம்முடைய வேலை என்ன பிரயாசப்பட வேண்டும் அநேகர் அற்புதங்களை காண முடியாமல் இருப்பதற்காக முயற்சி எடுப்பதில்லை ஒரு வேலைக்காக முயற்சி எடுப்பதில்லை ஒரு பிசினஸுக்காக முயற்சி எடுப்பதில்லை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அவர் மேலே இருக்கிறவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று நினைக்கக்கூடாது நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் நம்முடைய வேலையை செய்ய வேண்டும் நம்முடைய காரியங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய காரியங்களை செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டும் நம்ம செய்ய வேண்டியதை செய்தாதான் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார் நீங்கள் அமைதியாக இருந்து கொண்டு எனக்கு அற்புதம் நடக்கலையே எனக்கு நன்மை நடக்கலையே என்று நினைக்கக்கூடாது பிரயாசப்படு நீ எப்படி பிரயாசப்படுகிறாயோ அதற்கேற்ற பலனை கத்தர் உனக்கு கொடுப்பார் சூழ்நிலையை பார்க்காது பஞ்சமாக தான் இருக்குது தான் இருக்கு சூழ்நிலை வறண்ட நிலமாகத்தான் இருக்கு செய்வதற்கு பிரயாசப்படுவதற்கு பலன் இல்லதான் சூழ்நிலை மன சோர்வை ஏற்படுத்தி விடுகிறது எல்லா நிலைகளிலும் பாதிப்பு எல்லா நிலைகளிலும் வாழ்க்கையில தொய்வு எல்லா நிலைகளில் வாழ்க்கையில போராட்டம் எல்லா நிலைகளிலும் வாழ்க்கையில சமாதானம் இல்லை இப்படியே நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை இதை பார்த்து பார்த்து தான் நம்ம சோர்ந்து போயிட்டோம் இப்படி இருக்கிறது என் காரியங்கள் இப்படி இருக்கிறது என்னுடைய எனக்கு உண்டானவைகள் இப்படி இருக்கிறது இதில் நான் எப்படி வெற்றியை பெறுவேன் இதில் நான் எப்படி ஜெயம் பெறுவேன் இதில் எப்படி எனக்கு அற்புதம் நடக்கும் என்று இன்றைக்கு நாம் திகைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் கத்தர் சொல்லுகிற வார்த்தை நீ பிரயாசப்பட்டால் கர்த்தர் பலன் தருவாராம் தேவ பிள்ளைகே நீ பிரயாசப்படு தேவனுடைய வார்த்தையை நம்பி களத்தில் இறங்கு அவர் சொல்கிறார் இந்த தேசத்தில் வாசம் பண்ணு இந்த தேசத்தில் குடியிரு இந்த தேசத்தில் பிரயாசப்படு உன்னுடைய சிந்தனையை மாற்றிவிடு வேறு இடத்திற்கு போக வேண்டும் என்கிற சிந்தையை மாற்றிவிடு வேறு இடத்திற்கு போக வேண்டும் என்கிற எண்ணத்தை மாற்றிவிடு பிரயாசம் மட்டும் உன்னுடைய முழு எண்ணமாக இருக்கட்டும் பிரயாசம் மட்டும் உன்னுடைய முழு முழு எண்ணமாக இருக்கட்டும் வேறு சிந்தனை உனக்கு வேண்டாம் அப்படித்தான் ஈசாக்கு எப்பொழுது கர்த்தர் ஈசா கூட பேச ஆரம்பித்தாரோ எப்பொழுது தேவனு தேவனுடைய வார்த்தைகள் ஈசாக்கு வர ஆரம்பித்ததோ அப்பொழுதே அவன் பாருங்கள் தேவனுடைய ஆசீர்வாத அனுபவிக்க ஆரம்பித்து விட்டான் அந்த வருஷத்தில் அந்த தேசத்தில் அந்த தேசத்தில் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லைதான் துவக்கத்தில் எதுவும் தான் துவக்கத்திலே அவன் கண்களால் எதையும் பார்க்கவில்லை தான் முடிவிலே ஆண்டவர் நூறு சதவீதம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால விலையில் கத்தர் உங்களோட பேசுகிறார் வாழ்க்கையில் தொய்ந்து போயிட்டீர்களா ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரயாசத்தின் பலனை பார்க்க முடியவில்லையா எவ்வளவோ முயற்சி எடுத்தும் தோற்று போய்விட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா பணங்களெல்லாம் செலவழித்தேன் எவ்வளவோ போற்றுவிட்டேன் லாபம் வரவில்லை எல்லாமே நஷ்டமாகத்தான் இருக்கிறது அடுத்து என்ன செய்யலாம் வாங்கின கடனை கொடுக்க முடியவில்லை அடுத்து எப்படி ஒரு தொழிலை செய்ய முடியும் அடுத்த நிலைக்கு எப்படி போக முடியும் என்று மனக்குழப்பத்தோடு ஒரு வேதனையோடு அடுத்து என்ன செய்ய போறது தெரியவில்லையே இதற்கு யார் பதில் சொல்வார் என்கிற ஒரு கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஏனான்பு தேவனுடைய உங்களுக்கு ஆண்டு உன் பிரயாசம் இனி தோல்வியாய் இருப்பதில்லை உன் பிரயாசம் இனி உனக்கு தீமையாய் முடிவதில்லை உன் பிரயாசம் உனக்கு நன்மையாக மாறப்போகிறது உன் நீ பிரயாசப்பட்ட காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் எவ்வளவோ விதைத்து விட்டேன் எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி ஏங்குகிறீர்கள் எவ்வளவோ பணங்களை செலவழித்து விட்டேன் அதிலிருந்து ஒரு நன்மையும் பார்க்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு என்னோடு சேர்ந்து

சொல்லுகிறீர்களா ஏராளமான பணங்களை நான் கொடுத்தும் நான் விரும்பின வேலை கிடைக்கவில்லை நான் விரும்பின இடத்திற்கு போக முடியவில்லை பணத்தை கொடுத்து ஏமாற்றப்பட்டேனே தவிர என்னுடைய பிரயாசம் எத்தனையோ வருஷங்களாய் ஓடி 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 நான் பட்ட பிரயாசத்தின் பலனை பார்க்க முடியவில்லை என்று மனமுடைந்தவர்களாக ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு ஒரு அற்புதம் உனக்கு ஒரு வழி கர்த்தர் திறக்கிறார் இன்றைக்கு ஒரு வாசல் திறக்கப்படும் இன்றைக்கு ஒரு தேடி சில நன்மைகள் வரும் இன்றைக்கு ஆண்டு ஒரு அதிசயமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்யப் போகிறார் உங்கள் குடும்பத்திலே செய்ய போகிறார் என்னுடைய பிள்ளைகளே இத்தனை நாட்கள் பட்ட பிரயாசத்தின் பலன் இன்றைக்கு வரும் இத்தனை வருஷமாய் பட்ட பிரயாசத்தின் பலன் இந்த நேரத்தில் வரும் அறியாத தெரியாத சில சில ஆசீர்வாதங்கள் நீ தேடி போக வேண்டாம் அது உன்னை தேடி வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார் எனக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் என்கிற விசுவாசத்தோடு இன்றைக்கு ஜெபம் பண்ணி பாருங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்கள் உன் பிரயாசத்தில் ஒரு அற்புதத்தை ஏசு இன்றைக்கு செய்வாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறப் போகிறது கூடவே நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் இந்த ஜெபத்து நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம் நாம் எல்லாரும் இணைந்து ஜபிக்கப் போகிறோம் இந்த ஜபம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரப்போகிறது ஜபம் பண்ணலாமா பரிசுத்தம் நிறைந்த பிதாவே இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் என்னோடு இணைந்து ஜபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி ஏதோ ஒரு நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை பிரயாணத்தில் கேட்கலாம் இல்லாவிட்டால் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டுவரே ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை கேட்கலாம் எங்கேயோ போய்க் கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கலாம் மனமுடைந்தவர்கள் ஆக கட்டிலே இருந்து இன்னும் எழும்பவில்லை அங்கே உட்கார்ந்து கூட உம் பிள்ளைகள் வார்த்தைகளை கேட்கலாம் எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகிறது இன்றைக்கு ஒரு அற்புதம் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் உன் வாழ்க்கையில் பட்ட பிரயாசங்கள் தோல்வியாய் முடிந்தது உண்மைதான் ஆனால் இன்றைக்கு அது ஜெயமாய் உனக்கு மாறப்போகிறது போகிறது எழுந்து உன் காரியத்தை நடப்பி எழுந்து உன் வேலையை செய்யப்போ எழுந்து உன் நபர் யாரை பார்க்க வேண்டுமோ பார்க்கப்போ எந்தெந்த காரியத்தை நீ செய்ய வேண்டுமோ செய்ய ஆரம்பித்து விடு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஏசு உங்கள் வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு தகப்பனே இணைந்து ஜபிக்கிற உடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி பொழுது நான் ஜபிக்கிறேன் காரியங்களை வாய்க்கை செய்கிற கர்த்தர் ஈசா கூட கர்த்தர் இருந்து நூறு மடங்கு பிரயாசத்தின் பலனை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் பிரயாசத்தின் பலனை காண்பார்களாக இயேசுவின் நாமத்தில் காணட்டும் என்று ஜபிக்கிற அதுல இருக்கிற எல்லா தடைகளும் இந்த நாளில் அகன்று போகட்டும் அதில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் இந்த நாளில் அகன்று போகட்டும் தேசுவின் நாமத்தை நான் ஜபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கு நான் எடுத்து அனுப்புகிறேன் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறுவதாக தேவ கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் லட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துருங்களா சிறுவதிப்பார் இந்த நாளிலும் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள் நிச்சயமாய் கத்தர் செய்யட்டும் காட் பிளஸ் யூ ஐ மேன்